ओके गुड मॉर्निंग सर। सो नम इनकी 12th सेशन ऑफ हेड एंड नेक एनाटमी இருக்கோம். सो உலக தரம் வாய்ந்த கிரேஸ் அனாட்டமி ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் எடிஷன்ல நம்ம ப்ரோசீட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ரக்சர் வந்து இயர். ஸோ நம்ம ஹெட் அண்ட் நெக் வந்து ஏன் நிறைய கிளாஸஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஹெட் அண்ட் நெக் வந்து ஒரு ரொம்ப வாஸ்ட் சப்ஜெக்ட்டு, நிறைய பேர் ரொம்ப டஃப்பாக டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அனாட்டமியில். ஏன்னா அத்துணை ஸ்பெஷல் சென்சஸும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் நம்ம ஹெட் அண்ட் நெக்கில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரக்சர் வந்து இயர். ஸோ இயர் அப்படின்னு வந்து கேட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான சேயிங் ஞாபகம் இருக்கும், செவிக்கு உணவு இல்லாத போது சற்று வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இயரை பற்றி. ஸோ செவி அப்படின்னு மற்றபடி செவி சாய்த்தனர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மாநில கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவி சாய்த்துள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்? செவி அப்படின்னாலே கேட்பது, ஆமாம் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம செவி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த செவி எப்படி பொருத்தப்பட்டிருக்கு, இந்த செவியோட அட்டாச்மெண்ட்ஸ் என்ன, அதோடய அனாட்டமி என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஐ டிஸ்கிரைப் பண்ணும்போது இயர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ லேட்ரல் கேன்தஸ் ஆஃப் ஐலேருந்து இயரை நம்ம வரைஞ்சோம்னா அப்பர் 2/3 ஆஃப் தி இயர் அந்த லைனுக்கு மேலே இருக்கும், லேட்ரல் கேன்தஸ்லேருந்து போகிற லைன். லோவர் 2/3 அதுக்கு கீழே இருக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லேண்ட்மார்க் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, எதுக்கு இயர் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா, இயரோட கம்பார்ட்மெண்ட், இயர்ஸ் ஆர் பிளேஸ்டு லேட்ரலி அப்படின்னு அர்த்தம். லேட்ரலினா ரொம்பவும் வெளிபுறத்தில் பொருத்தப்பட்டிருக்கு. அண்ட் இயர்ஸ் ஆர் ஒன் ஆஃப் தி பெரிஃபரல் ஸ்ட்ரக்சர், வெளிபுறத்தில் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு ஸ்ட்ரக்சர். அதனால தான் நீங்கள் குளிர் பிரதேசங்களுக்கு போகும் பொழுதும் மூக்கோட நுனி, காது, விரல்களோட நுனி, கால்கள், கைகளோட விரல்களோட நுனியில் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதாவது தீவை போல், நம்ம தனுஷ்கோடி தீவை போல், நம்மளுடைய ராமேஸ்வரம் தீவை போல், நம்ம நாட்டினுடைய நுனி எல்லையில் உள்ளது போல், நம்ம உடம்போட நுனி எல்லையில் இருக்கிறது தான் இந்த காது. ஸோ அதனால தான் காது சில சமயம் சில்லுன்னு தான் இருக்கும், உடம்போட டெம்பரேச்சரை விட கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த இயரோட கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி ஐஸ் ஆர் தி விண்டோஸ் ஆஃப் தி பிரெயின் அப்படின்னு சொன்னோமோ, அதுபோல் காதுமே மூளையினோட ஒரு ஜன்னல் தான். கண் மூலியமாக பல விஷயங்களை நம்ம கற்று தேர்ந்துக்கிறோம், காது மூலமாக சில விஷயங்களை கேட்டு தேர்ந்துக்கிறோம். ஸோ காது கேளாமல் இருக்கிற குழந்தைகள் அறிவுத்திறன் வீழ்ச்சி ஏற்படுவது இயல்பு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ பிறப்புலேயே ஒன்று, அதாவது நம்ம ஔவையார் பாடிய பாடல் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது குருடு செவிடு இல்லாமல் பிறப்பதே அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அரிது அரிதுன்னு சொல்லும்போது, இந்த காது கேளாமல் இருந்தாக்கா அவங்களுக்கு அறிவுத்திறன் வீழ்ச்சி இருப்பதை நம்ம அதிக நேரம் பார்க்குறோம். ஸோ இந்த காது எப்படி பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதை மூன்று பங்காக பிரிக்கிறோம், எக்ஸ்டர்னல் இயர், மிடில் இயர், இன்டர்னல் இயர். எக்ஸ்டர்னல் இயர் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பின்னா அப்படின்னு பேர், அல்லது ஆரிக்கிள் அப்படின்னு பேர். இயர் லொபியூல், இயர் லொபியூல்னு சொல்லுவாங்க, அல்லது ஆரிக்கிள்னு சொல்லுவாங்க, அல்லது பின்னா பிஐ என்னன்னு பின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுண்ட்ஸை கேதர் பண்ணுறதுக்கு, ஒருங்கிணைக்கிறதுக்கு, எல்லா சத்தங்களும் ஒரு ஃபொனல் மாதிரி. நம்ம நிறைய தண்ணியை ஒரு சின்ன பாட்டிலில் ஃபில் பண்ணோம்னா நம்ம ஒரு ஃபொனல் போடுறோம், ஒரு ஃபொனல், ஃபனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபனல் அப்படின்னா ப்ராடாக இருக்கும், அதோடைய பேஸ் வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும், அப்படி தானே இருக்கும் ஒரு ஃபனல், மேலே ரொம்ப ப்ராடாக இருக்கும், கீழே ஒல்லியாக இருக்கும். அதுபோல் தான் இதுவும் ஒரு ஃபனல் மாதிரி தான். ஸோ இந்த ஃபனல் மாதிரி இருக்குது, எல்லா சவுண்டையும் இந்த டிம்பானிக் மெம்பரேனை நோக்கி டைரக்ட் பண்ணுது. டிம்பானிக் மெம்பரேன் அப்படின்னா நம்ம வந்து பர்தா அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஜவுன்னு சொல்லுவாங்க, அதாவது இதில் தான் எல்லா சப்தங்களும் போய் விழுது. ஸோ இந்த பின்னா, இந்த எக்ஸ்டர்னல் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கார்டிலிஜினஸ் ஸ்ட்ரக்சர். எக்ஸ்டர்னல் இயர் வந்து இட்ஸ் அ கார்டிகுல், ஒரு கார்டிலிஜினஸ் ஸ்ட்ரக்சர்.
லீடிங் இன்வர்டு டுவர்ட்ஸ் தி எக்ஸ்டர்னல் அக்வாட்டிக் மியாட்டர்ஸ். இது பேர் எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனால். எக்ஸ்டர்னல்னா புறமாக, வெளிபுறத்தில் உள்ள. ஆடிட்டர்னா ஆடிட்டரி அப்படின்னா கேட்பதற்கு, கெனால் அப்படின்னா ஒரு பாதை. எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனால். இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹீலிக்ஸ், ஆன்டி ஹீலிக்ஸ், ட்ராகஸ் அதெல்லாம் இருக்கும். நம்ம அந்த பார்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் கெனலில் பார்ப்போம். மற்றபடி அதுக்குள்ளே போனோடனே இந்த கார்ட்டிலேஜின ஸ்ட்ரக்சர் முடிஞ்சோடனே போனி ஸ்ட்ரக்சர் வருது. நம்மளுடைய டெம்பரல் போன், நம்மளுடைய டெம்பரல் போன் இதில் பங்கேற்குது. ஸோ இது வழியாக போனாக்கா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து தான் டிம்பானிக் மெம்பரேன். எல்லா சத்தங்களும் அது மேலே விழுந்த உடனே இந்த உடம்பில் உள்ள மிகவும் ஒரு ரொம்ப ஸ்மாலஸ்ட் போன் ஆஃப் தி பாடி, உடம்புலேயே இருக்கக்கூடிய மிகவும் சின்னதான ஒரு எலும்புகள் அப்படி யாருன்னு கேட்டால், மூணு ஜோடியான எலும்புகள், மேலியஸ், ஸ்டேபிஸ், இன்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலியஸ், ஸ்டேபிஸ், இன்கஸ். எதுக்கு இந்த எலும்புகள் அப்படின்னா, இந்த டிம்பானிக் மெம்பரேனில் விழக்கூடிய சத்தங்களை பஃபர் பண்ணுறதுக்கு. ரொம்ப சத்தமாக இருந்தாலும் அந்த சத்தத்தை குறைச்சிக்கும், ரொம்பவும் கம்மியாக இருந்தாலும் அந்த சத்தத்தை ஆம்பிளிஃபை பண்ணிக்கும். அதனால தான் ரொம்ப சத்தத்தில் இருந்தாலும் நம்ம கவனித்து கேட்க முடியுது, ரொம்ப நிசப்தமாக இருந்தாலும் கவனித்து நம்மளால் கேட்க முடியுது. ஸோ அதுதான் இந்த மிடில் இயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மிடில் இயர் என்ன பண்ணுதுன்னா, இந்த மேலியஸ் இன்கஸ் ஸ்டேபிஸ் நேராக வந்து எயித்து கிரேனியல் நர்வ். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்பட், ஒரு நத்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. இந்த அப்பாரட்டஸ் பேர் வெஸ்டிபுலோ காக்லியார் அப்பாரட்டஸ். இந்த அப்பாரட்டஸ் பேர் வெஸ்டிபுலோ காக்லியர் அஸ்பாரட்டஸ். இது வெஸ்டிபியூல், இது வெஸ்டிபியூல், இது காக்லியா. இதோடைய வேலை என்ன அப்படின்னா, எயித்து கிரேனியல் நர்வோட பேரே வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ். இந்த அப்பாரட்டஸ் பேர் வெஸ்டிபுலோ காக்லியர் அப்பாரட்டஸ். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, காக்லியா வந்து கேட்பதற்கும், வெஸ்டிபுல் வந்து நம்மளுடைய பேலன்ஸ், நம்மளுடைய நிதானத்தன்மையை நிர்ணயிக்கிறதுக்கும் இந்த அப்பாரட்டஸ் ஒர்க் பண்ணுது. இந்த நத்த மாதிரி இருக்கிறதாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு ட்ரம்பட் மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது வந்து காக்லியா, இது வந்து வெஸ்டிபியூல். ஸோ எயித்து கிரேனியல் நர்வ் ரெண்டு, ஒரு ஜோடியான நரம்புகள் ஒன்றாவே போகுது, வெஸ்டிபியூலோ காக்லியார் நர்வ். ஸோ காக்லியாவுக்கு சில நரம்புகளும் வெஸ்டிபுலுக்கு சில நரம்புகளும் போகுது. வெஸ்டிபுலுக்கு போகிற நரம்புகளும் நம்ம கண்ணை மூடி நடந்தால் கூட அந்த ரோடு ஏற்றமாக இருக்கதா இல்லை சறுக்கலாக இருக்குதா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஒரு படத்தில் விவேக் சாரை வந்து கண்ணை மூடி ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் இறக்கும்போது கேட்பாங்க, அவர் சொல்வார், என்னடா கண்ணை மூடி ரொம்ப நேரம் மவுண்ட் ரோட் பிரிட்ஜு மேலே ஏறிக்கிட்டே போன மாதிரி இருக்கே, இறங்கவே இல்லையே. அப்புறம் பார்த்தா தான் அவங்க வண்டியை வந்து டோ பண்ணின்னு போலீஸ் பிடிச்சிட்டு போகிறதா அப்புறம் தான் அவர் உணர்வார். ஸோ அவர் கண்ணை மூடி இருந்தாலும் ஆட்டோ ஏற்றமாக இருப்பதை அவர் வந்து உணர்கிறார் அப்படிங்கிற அந்த காமெடியிலையும் ஒரு பெரிய தத்துவம் அடங்கியிருக்கு. ஸோ கண்ணை மூடி இருந்தாலும் நாம் நிலையான பாதையில் போகிறோமா, ஏற்றமான பாதையில் போகிறோமா, இல்லை சறுக்கலான பாதையில் போகிறோமா அப்படிங்கிறத நம்ம கண்டறிஞ்சு சொல்ல முடியும். அதுக்கு தான் இந்த வெஸ்டிபுலர் அப்பாரட்டஸ். இந்த வெஸ்டிபுலர் அப்பாரட்டஸில் பார்த்தீங்கன்னா மூணு செமி சர்க்குலர் கெனால்ஸ் இருக்கும். மூணு செமி சர்க்குலர் கெனால்ஸ் நம்ம இயர் உள்ள டீப்பாக பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ இந்த காதுக்கும் தொண்டைக்கும் ஒரு டியூப் அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு, ஒரு டியூப் அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு. அந்த டியூப் பேர் தான் ஈஸ்டேஷியன் டியூப். என்ன டியூபு? ஈஸ்டேஷியன் டியூப். ஈஸ்டேஷியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்டேஷியன் டியூப் எதுக்கு அப்படின்னா, காதில் சப்தங்கள் கேட்கும் பொழுது அதிகமான சத்தத்தை வந்து இறச்சி வெளியே தள்ளுறதுக்கும், அதில் வந்து ஈரமான ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் அந்த சப்தங்களை பரிமாறுறதுக்கும். அது எப்போ நீங்கள் உணர்வீங்க அப்படின்னா, மலைப்பிரதேசங்களில் ஏறும் பொழுது அல்லது விமானத்தில் பயணிக்கும் பொழுது காது அடைச்சிக்கும். அப்புறம் நீங்கள் வந்து அப்படின்னு ஒரு கொட்டாவி விட்ட உடனே காது ரெண்டும் பட்டு பட்டுன்னு திறக்கும், அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ நம்மளுடைய ப்ரெஷர், அதாவது நீங்கள் ஃபிசிக்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக, ஆல்டிடியூட்னா ஹைட், இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுடைய அழுத்தம் அதிகமாகும். அல்லது ஒரு ஆழ்கடலில் போகும் பொழுதும் நம்மளுடைய அழுத்தம் அதிகமாகும் அப்படிங்கிறத நீங்கள் இயற்பியலில் படிச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸில். அந்த அழுத்தத்துலேயும் சரியான சத்தத்தை கேட்பதற்காக தான் இந்த ஈஸ்டேஷன் டியூப். ஸோ இந்த காதில் வந்து ப்ரெஷர் வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு, அதிகமாக இருந்தால் குறைக்கிறதுக்கும் குறைவாக இருந்தால் அதிகரிக்கிறதுக்கும் இந்த ஈஸ்டேஷன் டியூப்
வந்து இருக்குது. இது வந்து நமக்கு சளி பிடிக்கும்போது தொண்டல கரகர சளியாப்பா ஆமாம், இருமலா ஆமாம், தலைவலியா ஆமாப்பா ஆமாம் அப்படின்னு நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்போம். அந்த தலைவலி சளி இருமல் தலதோஷம் பிடிக்கும்போது தொண்டை அப்படி பண்ணுவோம். நம்ம பண்ணும்போது அந்த சளி வந்து நேராக இந்த ஈஸ்ட்ரேஷன் டியூப் வழியாக போய் மேலே போய் மாட்டிக்கும். அதனால தான் சளி இருமல் பிடிக்கும் பொழுது உங்களுக்கு காது கேளாமை சற்று இருக்கும், கேட்கும் திறன் கொஞ்சம் வீழ்ச்சி அடைவதை நீங்கள் உணர்வீங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு மனிதனோட காது. ஏன்னா காதோட அமைப்பு ஒவ்வொரு உயிரினத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கிளி கோழிங்களில் பார்த்தீங்கன்னா காது வந்து ஒரு சின்ன ஓட்டை மாதிரி தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதே யானையை பார்த்தீங்கன்னா காது வந்து ஒரு ஃபேன் போல் இருக்கும். நாய்க்கு பார்த்தீங்கன்னா நாய்க்கு முயல்கெல்லாம் காது ரொம்ப பெருசாக மேல் நோங்கி இருக்கும். அது முக்கியமாக நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா சத்தம் எங்கேருந்து வருதோ அந்த காதை மட்டும் தனியாக அது திருப்பி ஆண்டனா மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கும். இந்த பக்கம் சத்தம் வந்தோடனே இப்படி திரும்பும், இப்படி சத்தம் வந்தோடனே இப்படி திரும்பும், இப்படி சத்தம் வந்தோடனே அப்படி திரும்பும். ஸோ காதை நகுத்துகிற சக்தி நாய்களுக்கு உண்டு. அது நம்ம மனிதர்கள் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணோம்னா நம்மளால் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும் அப்படின்னா சுப்பீரியர் ஆரிக்குலர் மசில், ஆன்டீரியர் ஆரிக்குலர் மசில், போஸ்டீரியர் ஆரிக்குலர் மசில் மூலியமாக அதை நம்ம செயல்படுத்த முடியும். இப்போ இந்த காதோட மனிதரோட காதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடு மத்தியில் நம்ம பார்க்குறது காங்கா, என்னது காங்கா. அதுக்கப்புறம் இந்த சுற்றுப்புறத்தில் நம்ம பார்க்குறது வந்து ஹீலிக்ஸ். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது ஆன்டி ஹீலிக்ஸ். இங்கே நம்ம பார்க்குறது இதில் சுற்றி கம்மல் போடுவாங்க. நம்ம ஊரில் 5 கம்மல் 6 கம்மல் 7 கம்மல் கூட போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியல, பட் ஒரு அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்க, இங்கே எல்லாமே ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது, இந்த இடத்துலலாம் வந்து அழுத்தம் கொடுத்தாக்கா ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அவ்வளோதான், பொய்யின்லாம் சொல்ல முடியாது. இது பேர் வந்து லாபியூல். இதில் தான் நம்ம வந்து கம்மல் போடுறோம். இதுதான் ரொம்ப இந்த வாலிப குழந்தைகள் பெண் குழந்தைகள் பெரிய பெரிய கம்மல் தொங்குற மாதிரி கம்மல் போடுறதுனால காது கிழிஞ்சு நமக்கு வந்து இயர்லோப் ரிப்பேர் தைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கம்மல் கடை வச்சுருக்கிறவங்களாம் நமக்கு வேலை கொடுப்பவர்களே அப்படிங்கிறது தான் இதில் உண்மை. அல்லது அதுபோல் கம்மர்களை போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த காதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நடு சென்டரில் நம்ம பார்க்குறது காங்கா, இது ஹீலிக்ஸ். பக்கத்தில் வர்றது ஆன்டி ஹீலிக்ஸ், இந்த இடத்துல வர்றது ட்ராகஸ். இதில் கூட கம்மல் போடுறாங்க ஒரு சில பேர். இது ஆன்டி ட்ராகஸ், இது லோபியூல். உள்ளே இருக்கிற சந்து நம்ம நிறைய தடவை சேஃப்டி பின்னு இல்லையா அதெல்லாம் போட்டு குடையவும் ஏற்பாடு அதெல்லாம் காதுக்குள்ளே எதுவுமே போடக்கூடாது. இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும்பொழுது காதில் சில பேருக்கு பெருங்காயம் மாதிரி கருப்பாக இருக்கே சார், அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இயர் வேக்ஸ். இயர் வேக்ஸ் வந்து வியாதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாதி கிடையாது. ஒரு சிறிதளவில் இயர் வேக்ஸ் காதுக்கு தேவைப்படும். அப்போ தான் அந்த காது வந்து அது என்னது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனாலில் இருக்கக்கூடிய ஸ்கின், எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனாலில் இருக்கக்கூடிய ஸ்கின் சீக்ரெட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் அந்த வேக்ஸ். அந்த வேக்ஸ் ஒரு எண்ணெய் பதம் கொண்ட அந்த வேக்ஸ் எதுக்கு அப்படின்னா அந்த இடத்த வந்து ஒரு ஈரமாக வைப்பதற்கும், மாய்ஸ்டா இல்லாட்டி காஞ்சு போய் அரிச்சுக்கிட்டே இருக்கும். சில பேர் பேஷண்ட் சொல்லுவாங்க காதுக்குள்ளே எனக்கு அரிக்குதுமா, காது போட்டு ஏதாவது குடையலாமா அப்படின்னு இருக்கும் அந்த வேக்ஸ். ஸோ வேக்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்குமே, அதை நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம வேக்ஸ் சூட் போட்டு தான் க்ளீன் பண்ணணுமா, இயல்பாக அது வெளியே வராதா அப்படின்னு கேட்டால் வரும். நடப்பவர்களுக்கு வரும், நடக்காதவங்களுக்கு வராது. நம்ம நடக்கிற அதிர்வுலையே அந்த வேக்ஸ் கொட்டி கீழ் வழியாக விழுந்துடும் நமக்கு தெரியாமையே. ஸோ படுத்த படுக்கையாக இருப்பவர்களுக்கு காதில் வேக்ஸ் அடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் பெட்ரிடன் பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய நம்மளை போல் ஜீரியாட்ரிக் ஹேண்டில் பண்ணக்கூடிய செவிலியர்கள் மருத்துவர்களுக்கு இந்த இயர் வேக்ஸ் வந்து ஆனது வந்து இயல்பு. ஸோ வந்து பெட்ரிடன் பேஷண்ட் வந்து பெட்பவுண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த காதில் வேக்ஸ் ஏறுவதும் அதை நம்ம க்ளீன் பண்ணுவதும் தேவைப்படுவது அப்படிங்கிறது தான் இது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நான் 2 அசைன்மெண்ட் கொடுக்குறேன். பேஜ் நம்பர் 854, ஃபிகர் 8.104, ஃபிகர் 8.105 நீங்கள் வரையும்படி உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து சென்சரி தொடு உணர்ச்சி. காதுக்கும் ஒரு தொடு உணர்ச்சி இருக்குது. நமக்கு சில சமயம் ஒரு மாதிரி தொண்டை அறுக்கிற மாதிரி இருந்தால் காதுக்குள்ளே கை விட்டு பண்ணுவோம், அப்போ தான் ஒரு ஆறுதலாக இருக்கும்.
சில சமயம் காது நோண்டும் பொழுது நமக்கு வாந்தி வர மாதிரி ஒரு இயல்பு வரும், ஒரு கூசுறது போல் வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 கிலோ டெம்பரல் பிரான்ச் ஆஃப் மாண்டிபுலர் நர்வ், அதாவது 5th கிரேனியல் நர்வ். ஏன்னா முகத்துக்கு யார் தொடு உணர்ச்சி தரா? 5th கிரேனியல் நர்வ். அதில் 5th 3rd பிரான்ச் காதுக்கு ஆன்டீரியர் ஆகும். போஸ்டீரியரில் லெசர் ஆக்சிபிட்டல் நர்வ், அதாவது சர்விக்கல் நர்வ் C2, சர்விக்கல் கிரேட்டர் ஆரிக்குலர் நர்வ் C2 C3 இதுக்கு சப்ளை பண்ணுது. மற்றும் இந்த வேகஸ் நவும் ஃபேஷியல் நவும் இதுக்கு கொஞ்சம் சென்சரி இனர்வேஷன் கொடுக்குது. ஸோ இந்த சின்ன காதுக்கே நிறைய நரம்புகள் வந்து செயல் உணர்ச்சியை கொடுக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனால் எப்படி செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து ஒரு கார்டிலேஜினஸ் ஸ்ட்ரக்சர், நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். இது வந்து கார்டிலேஜினஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் போனி ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனால் பார்த்தீங்கன்னா, வெளிப்புறத்தில் இருக்கிறது கார்டிலேஜினஸ் ஸ்ட்ரக்சர், உள்புறத்தில் இருக்கிறது போனி ஸ்ட்ரக்சர். இது கார்டிலேஜ், இது போன், இது ஆரிக்கல், எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மெனல், இது டிம்பானிக் மெம்பரின், மேலியஸ் இன்கஸ்டேபிஸ், இது வந்து வெஸ்டிபுலர் அப்பரட்டஸ், இது காக்லியர் அப்பரட்டஸ். கேட்பதற்கு காக்லியா, நம்மளுடைய நிதானத்தை நிர்ணயிக்கிறது தான் நம்மளுடைய வெஸ்டிபுல். இப்போ நம்ம இந்த மிடில் இயரோட பகுதியை பார்க்கலாம். நடுக்காது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நடுக்காதில் பார்த்தீங்கன்னா, இந்த டிம்பானிக் மெம்பரேன் சற்று சாய்வாக பொருத்தப்பட்டுள்ளது. நம்ம அதனால தான் நம்ம இயர் எக்ஸாமினேஷன் பண்ணோம்னா உள்ள பர்லி ஒயிட் டிம்பானிக் மெம்பரேன் அல்லது கோன் ஆஃப் லைட் COL+ அப்படின்னு போடுவோம். காது டயக்ராம் நான் வரையும் பொழுது அந்த டயக்ராமை வரைஞ்சிட்டு COL+ கோன் ஆஃப் லைட் ப்ளஸ் அல்லது அந்த கோன் ஆஃப் லைட் வந்து பெர்லி ஒயிட், பவளத்தை போல் முத்தை போல் ஒரு பிரகாசம் கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே லைட் அடித்தோடனே அதில் லைட் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, இந்த டிம்பானிக் மெம்பரேன் சாய்வாக இருக்குது. எல்லா சவுண்டையும் அழகாக ரிசீவ் பண்ணுறதுக்காக அப்படி ஒரு சாய்வு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனாலே பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றமும் இறக்கமும் இருப்பதாகவும் வெளிப்புறத்தில் இறக்கம் இருப்பது போலவும் இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா அது வெளியே விழுந்துடும். சின்ன குழந்தைங்க இதில் வந்து இந்த ரப்பரு, வேர்க்கடலை, பட்டாணி இதெல்லாம் காதுக்குள்ளே போட்டுப்பாங்க. அது பேர் வந்து ஃபாரின் பாடி, இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனால். அதனால் ஒரு ப்ரொசீஜர் பேர் ஃபாரின் பாடி ரிமூவல் ஆஃப் தி இயர் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர். பெரும்பாலும் குழந்தைங்களில் தான் இது போல் நம்ம பார்ப்போம், பெரியவர்களையும் பார்ப்போம். அசந்து தூங்கும் பொழுது காதுக்குள்ளே வண்டு போய் மாட்டிக்கும், அப்புறம் காது இல்லை எறும்பு போய் மாட்டிக்கும். அந்த எறும்பு அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு லிவிங் ஸ்ட்ரக்சர், உயிருள்ள ஒரு பொருள் காதுக்குள்ளே போகும் பொழுது அது கடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் காது பயங்கரமாக வலி வரும். ஸோ அதை வந்து அந்த முதல்ல உயிரிழக்கிறதுக்காக நம்ம என்ன, எடுத்த உடனே அந்த எறும்பையோ அந்த வண்டியோ எடுப்பதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. உயிரோடு எடுக்கும் பொழுது அது சதையை பிடிச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம எடுக்கும் பொழுது பாதிப்பு காதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன ஊற்றணும், லிக்விட் பாராஃபின் ஊற்றும் பொழுது அது மூச்சு திணறி இறந்துடும். அதுக்கப்புறம் அந்த உயிருள்ள பொருளை நம்ம எடுத்துக்கலாம். உயிரில்லாத பொருளை எடுக்கிறதுக்கு வேக்ஸ் ஹூக்கோ இல்லை ஒரு ஃபோர்செப்ஸோ இருந்தால் போதுமானது. ஸோ காதில் ஃபாரின் பாடி வருவது மிகவும் அதிகமான நம்ம விஷயம். ரெண்டாவது, நம்ம காது வழியாக சீல் வரதையும் நம்ம பார்க்குறோம். சில நேரத்தில் காது வழியாக சீல் வரதையும் நம்ம பார்க்குறோம். அதை வந்து அக்யூட் சுப்புரேட்டிவ் ஆர்டைட்டிஸ் மீடியா, அதாவது அக்யூட்டாக வந்தால், நாள்பட்டு இருந்தால் அது கிரானிக் சுப்புரேட்டிவ் ஆர்டைட்டிஸ் மீடியா ASOM CSOM அக்யூட் சுப்புரேட்டிவ் ஆர்டைட்டிஸ் மீடியா, கிரானிக் சுப்புரேட்டிவ் ஆர்டைட்டிஸ் மீடியா CSOM ASOM அப்படின்னு பேர். ஸோ இது வழியாக சீல் வரும் பொழுது இது கீழே வரும். காதில் சீல் வர்றது சற்று ஆபத்தானது. இந்த சீல் அதிகரித்தால், நம்ம காதுக்குள்ளே சீல் இருக்கும் பொழுது இது இருக்கிற எலும்புகள் எல்லாம் அரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இது வந்து மூளைக்காய்ச்சல், மெனிஞ்சைட்டிஸ், மூளைக்காய்ச்சல்னா என்னது, மெனிஞ்சைட்டிஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது ஸ்கல் பேஸ் ஆஸ்டியோமலைட்டிஸ், மூளையோட மண்டை ஒட்டின் கீழ்ப்பகுதியில் வந்து எலும்பு அரிப்பு ஏற்படுவதற்காக, எலும்பு அரிப்பு பேர் ஆஸ்டியோமைலைட்டிஸ், என்னது பேர், மைலைட்டிஸ். ஸோ ஸ்கல் பேஸ் ஆஸ்டியோமைலைட்டிஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது வந்து இயர் ட்ரம்,
இப்போ நம்ம பார்க்குற இந்த எலும்பு பேர் தான் வந்து மேலியஸ். ஃபஸ்ட்டு எலும்பு அந்த ஜவுல எப்படி படர்ந்து உட்கார்ந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது பேர் தான் போஸ்டீரியர் மேலியலார் ஃபோல்ட், ஆன்டீரியர் மேலியலார் ஃபோல்ட், பார்ஸ் ஃப்ளாசிடா, ஹேண்டில் ஆஃப் மேலியஸ், கீழே பார்க்குறது அம்போ, இங்கே பார்க்குறத நான் உங்களுக்கு சொல்வேன் இல்லையா, கோன் ஆஃப் லைட்ஸ். தெரியுதுங்களா, கோன் ஆஃப் லைட். ஸோ இதுவும் ஒரு, இது வந்து டைரக்ட் டயக்ராம். நம்ம லைட் அடித்து நம்ம எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனலில் நம்ம பார்த்தோம்னா இது போல் ஒரு காட்சியை பார்க்கலாம். இப்போது நம்ம எக்ஸ்டர்னல் கேனலை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ நம்ம மிடில் இயருக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மிடில் இயர் லேட்ரலி, மிடில் இயர் வந்து ஒரு தீப்பெட்டி டப்பா போல் இருப்பதாக என்னுடைய ஆசிரியர் அடிக்கடி கூறுவார். ஒரு தீப்பெட்டி டப்பா போல், தீப்பெட்டியோட டப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இதையே வந்து இந்த ரூமையே ஒரு தீப்பெட்டியாக நினச்சிங்கன்னா, மேலே இருக்கிறது ரூஃப், கீழே இருக்கிறது ஃப்ளோர், ஆன்டீரியர், போஸ்டீரியர், லேட்ரல் வால், மீடியல் வால், லேட்ரல் வால், கரெக்டு தானே? மேலே இருக்கிறது ரூஃப், கீழே இருக்கிறது தர ஃப்ளோர், இது லேட்ரல் மீடியல் வால், இது லேட்ரல் வால், ஓகேவா? ஸோ அது மாதிரி லேட்ரலி பவுண்டட் பை டிம்பானிக் மெம்பரேன், மீடியலி பவுண்ட் பை த இந்த இன்னர் இயர், இன்னர் இயர் ரூஃப் பை தி டெம்பரல் போன், கீழேயும் டெம்பரல் போன், அதுக்கப்புறம் ஈஸ்டேஷியன் டியூப், போஸ்டீரியர்லேயும் ஸ்கல்லு, ஆன்டீரியர்லேயும் ஸ்கல் இருக்குது. ஸோ இந்த நம்ம இந்த பவுண்ட்ரிஸை வந்து மிகவும் கரெக்டாக நம்ம வாட்ச் பண்ணணும். அப்போ இந்த பவுண்ட்ரிஸை நம்ம இப்போ இதில் பார்க்கலாம். ஸோ அதை தான் இது வந்து ஒரு அறையை போல், தீப்பெட்டியை போல் இருக்குது. ஆமாவா இல்லையா? இல்லையா, கரெக்டு தானே? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த அறையில் தான் மேலியஸ் இன்கஸ் ஸ்டேபிஸ் பொருத்தப்பட்டிருக்குது. இது வழியாக நம்ம பார்த்தோம்னா ஃபெரிங்கோ டிம்பானிக் டியூப், ஃபெரிங்கோ டிம்பானிக் டியூப் தான் ஈஸ்டேஷியன் டியூப் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே இந்த காதோடைய நரம்புகள், அது மட்டும் இல்லாத ப்ராமினன்ஸ் ஆஃப் தி லேட்ரல் செமி சர்க்குலர் கெனால். நான் செமி சர்க்குலர் கெனால்லாம் சொன்னேன், அந்த நத்த மேலே மூணு கெனால் இருக்கும். நம்மளுடைய பேலன்ஸு, நம்ம நேராக இருக்கிறோமா, லெஃப்டில் இருக்கிறோமா, ரைட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ இது ரூஃபு, இது ஃப்ளோரு, இது டிம்பானிக் மெம்பரேன் இருக்கிறது, அதாவது லேட்ரல் வால், மீடியா இது வந்து மீடியல் வால், இது லேட்ரல் வால், அந்த மாதிரி பொருத்தப்பட்டிருக்கு. இன்னும் நம்ம இது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் பேர் தான் மாஸ்டாய்ட். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன அந்த இயரோட ஸ்கல் பேஸ் எலும்பில் மந்தமாக இருக்கிற அந்த எலும்பு பேர் மாஸ்டாய்ட். குட்டியாக ஸ்டைலாக இருக்கிறது ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். இந்த மாஸ்டாய்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள முழுக்க எலும்புகள் இல்லாமல் எலும்புகள் சற்று ஒரு தேன் கூடு போல் இருக்குதா, ஒரு தேன் கூட போல். எதுக்கு அப்படின்னா, ஸ்கல்லை கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு, தலகணமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாஸ்டாய்டு ஏர் செல்ஸ். இது வந்து நம்ம ரெசோனன்ஸ், நம்மளுடைய ப்ரெஷர். இந்த ஃபெரிங்கோ டிம்பானிக் டியூப் பார்த்தீங்கன்னா, மிடில் இயர் வந்துட்டு மிடில் இயர்லேருந்து இங்கே கனெக்ட் ஆகுது. அதனால தான் க்ரானிக் சூப்பரேட்டிவ் ஆஸ்டைட்டிஸ் மீடியா, காது வழியாக சீல் வரும் பொழுது இந்த மாஸ்டாய்ட்லேயும் சீல் போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த காதில் சீல் ஆப்ரேஷன் பண்ணும்போது மாஸ்டாய்டெக்டமி அப்படின்னு பண்ணுவாங்க. மாஸ்டாய்டெக்டமின்னா, மாஸ்டாய்டில் இருக்கக்கூடிய அந்த சளி பிடிச்ச எலும்புகள் எல்லாம் நொறுக்கி எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அதில் சளி பிடிப்பதில்லை. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், காதில் சீல் பிடிக்கும்போது மாஸ்டாய்டு எலும்புலையும் பின்னாடி இருக்கிற மாஸ்டாய்டு எலும்புலையும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கேட்கும் திறன் நம்ம பார்க்கும் பொழுது, இங்கே வந்து இந்த காதோடைய கேட்கும் திறன் நம்ம செக் பண்ணும்போது ரினிஸ் டெஸ்ட், வீபர்ஸ் டெஸ்ட் அப்படின்னு பேர் இருக்குது. ஸோ இந்த ரினிஸ் டெஸ்ட், வீபர்ஸ் டெஸ்ட் என்னங்கிறத நம்ம இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனில் இருக்கிறோம். இந்த பகுதி தான் காங்கா, இந்த பகுதி பேர் என்ன, காங்கா. சில பேர்லாம் ஊரில் ஒருபா காயின், எட்டனா காயின், அஞ்சு ரூபா காயின்லாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு சேஃப்டிக்கு செலவுக்கு வைக்கிறதுக்கு எங்கே வைக்கிறதுன்னு தெரியாத அதில் வச்சுருவாங்க. காதுக்கு மேலே பீடியை சுருட்டு வைப்பாங்க இல்லையா, இல்லை கார்பெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பென்சில் வைப்பாங்க. இந்த இடத்துல வந்து பென்சில் வைக்கிறத நம்ம ஊரில் நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குறோம், ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காக. இந்த இடத்துல தான் நம்ம வந்து உள்ள இந்த காயின்லாம் வைப்பாங்க சேஃப்டிக்கு ஊரில். ஸோ இது பேர் காங்கா, இது பேர் வந்து ஹீலிக்ஸ், இது பேர் ஆன்டி ஹீலிக்ஸ், இது பேர் ட்ராகஸ், இது பேர் ஆன்டி ட்ராகஸ், இது பேர் வந்து லோபியூல்,
ஸோ இதில் தான் சிஸ்டர் கமல் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்கள் முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் சிஸ்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா, காதுக்கூட கேட்கும் திறன் டெஸ்ட்டை செக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸை நம்ம நேரடியாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நேரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி நான் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை அறிமுகப்படுத்துகிறேன். இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் டியூனிங் ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன? டியூனிங் ஃபோர்க். இதோடைய ஸ்ட்ரென்த் வந்து இந்த இடத்துல போடப்பட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்ட்ரென்த் என்ன போட்டிருக்கு? 256. ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பேர். என்னது? ஃப்ரீக்வன்சின்னு பேர். இதோடைய ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128. 256ல் பாதி. எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 256 டியூனிங் ஃபோர்க் வந்து காதோட கேட்கும் திறன் செக் பண்ணுறதுக்கு, 128 வந்து காலில் வந்து அதிர்வு உணர்ச்சி இருக்கான்னு பார்க்குறதுக்கு. இது நீங்கள் ஆல்ரெடி டயபெட்டிக் ஃபுட் ஸ்க்ரீனிங்கில் நீங்கள் இந்த டியூனிங் ஃபோக்கை பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டு டியூனிங் ஃபோக்கும் அருகாமையில் இருக்கும்போது 128 வந்து சற்று நீளமாகவும் சற்று மெல்லிதாகவும், 256 சற்று சிறிதாகவும் சற்று தாட்டியாகவும் இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த காதோட கேளாமை கேட்கும் திறனை செக் பண்ணுறதுக்காக நம்ம செக் பண்ண போகிற டியூனிங் ஃபோர்க் வந்து 256 அப்படின்னு பேர். ஸோ டியூனிங் ஃபோக்கை ஃபஸ்ட்டு வைப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். எப்படி வைப்ரேட் பண்ணணும்னா, இந்த இடத்துல பிடிக்கக்கூடாது. நம்ம பிடிக்க வேண்டிய இடம் வந்து இந்த இடத்துல பிடிக்கணும், ஸ்டெம் ஆஃப் தி டியூனிங் ஃபோக். ஸோ இப்படி நம்ம தட்டணும். ஸோ எப்படி தட்டணும்? இந்த பாமோட இது பேர் தீனார் ப்ராமினன்ஸ், இது பேர் ஹைப்போத்தீனார் ப்ராமினன்ஸ். இது பேர் தீனார், இது ஹைப்போத்தீனார். ஸோ ஹைப்போத்தீனார் இடத்துல ஒரு தட்டு தட்டிட்டா நம்ம காதுக்கிட்ட கேட்டோம்னா ஒரு சத்தம் கேட்கும். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டருக்கு வந்து இப்போ நான் ரெண்டு டெஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஒன்று டெஸ்ட்டு பேர் ரினீஸ் டெஸ்ட்டு, இன்னொன்று வந்து வீபர்ஸ் டெஸ்ட் அப்படின்னு பேர். ஸோ ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிறது வந்து ரினீஸ் டெஸ்ட். ரினீஸ் டெஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டியூனிங் ஃபோக்கஸ் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு சப்ஜெக்டோட காதில் முன்னாடி வச்சு நல்லா கேட்குதா அப்படின்னு கேட்கணும். திரும்ப ஒரு தடவை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு பின்னாடி, அதாவது எங்கே வைக்கணும் அப்படின்னா, இதுதான் மாஸ்டராய்ட் ப்ராசஸ். இது மாஸ்டராய்ட் ப்ராசஸ், இது ஸ்டைலாய்ட். இங்கே நம்ம இப்போ நான் தொடுறேன் இல்லையா, இதுதான் மாஸ்டராய்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ நான் சப்ஜெக்ட்க்கு என்ன பண்ணுறேன், இங்கே நல்லா கேட்குதா அல்லது இங்கே நல்லா கேட்குதா அப்படின்னு கேட்க போகிறேன். ஸோ இது பேர் தான் வந்து ரினீஸ் டெஸ்ட். இது பேர் ஏர் கண்டக்ஷன், இது பேர் போன் கண்டக்ஷன். இது வழியாக இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனாலையும் அப்படியே நம்ம பார்க்குறோம். உள்ளே தெரியுதா? ஸோ கொஞ்சம் வேக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஏர் கண்டக்ஷன், இது வந்து போன் கண்டக்ஷன். சத்தம் வந்து காற்று வழியாக போகிறது, சத்தம் வந்து எலும்பு வழியாக போகிறது. இப்போ சப்ஜெக்ட் சிஸ்டர், இப்போ உங்களுக்கு சத்தம் இதில் நல்லா கேட்குதா அல்லது இதில் நல்லா கேட்குதா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். எதில் நல்லா கேட்குது? அதாவது முன்னாடி வைக்கும்போது நல்லா கேட்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்து நார்மல் இயர் அப்படின்னு அர்த்தம். ஸோ சத்தம் பொதுவாக இது வழியாக தான் நல்லா கேட்கும், இந்த எலும்பு வழியாக வச்சா நல்லா கேட்காது. ஏன்னா காதோடைய இந்த காதோட நரம்பு இங்கே தான் பொருத்தப்பட்டிருக்குது. வெஸ்டிபுலோ காக்லேர் அப்பாரட்டஸ் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இது பேர் ஏர் கண்டக்ஷன் அல்லது ஏசி, இது பேர் போன் கண்டக்ஷன் அல்லது பிசி. ஸோ பொதுவாக ஏர் கண்டக்ஷன் பெட்டர் தேன் போன் கண்டக்ஷன் இருக்குது. எப்போ வந்து மாறி இருக்கும் அப்படின்னா, காதில் ஜவ்வில் ஓட்டை இருந்தாலோ, ஸ்டீல் பிடிச்சிருந்தாலோ, அடப்பு இருந்தால் இது நல்லா கேட்காது, இது நல்லா கேட்கும். ஸோ அப்போ காதில் ஏதோ பெத்தாலஜி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறது தான் ரினீஸ் டெஸ்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வீபர்ஸ் டெஸ்ட். இப்போ அடுத்த டெஸ்ட் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது வீபர்ஸ் டெஸ்ட் அப்படின்னு பேர். என்னது? வீபர்ஸ் டெஸ்ட். வீபர்ஸ் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, டியூனிங் ஃபோக்கை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு, இது போல் டியூனிங் ஃபோக்கை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு வர்டெக்ஸ், இந்த இடத்துக்கு பேர் வர்டெக்ஸ் அப்படின்னு பேர். இந்த இடத்துல நம்ம டியூனிங் ஃபோக்கை வச்ச உடனே சப்ஜெக்ட் கிட்டே கேட்கணும், எந்த காதில் உங்களுக்கு சத்தம் நல்லா கேட்குது அப்படின்னு. இப்போ சப்ஜெக்ட் உங்களுக்கு எந்த காதில் நல்லா கேட்குது சிஸ்டர்? ரெண்டு சைடுமே சமமாக கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீபர்ஸ் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இங்கே நம்ம டியூனிங் ஃபோக்கோட ஸ்டெம் வைக்கும்போது ரெண்டு பக்கமும் சமமாக கேட்குது அப்படின்னா ரெண்டு காதும் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை எனக்கு இந்த காதில் அதிகமாக கேட்குது அப்படி, ஏன்னா வீபர்ஸ் டெஸ்ட் வந்து ஏர் கண்டக்ஷன் கிடையாது, போன் கண்டக்ஷன் தான். இந்த சத்தம் ரெண்டு வழியாக போகலாம். இப்படி போகிறது ஏர் கண்டக்ஷன், இப்படி வைக்கிறது போன் கண்டக்ஷன். ஸோ இந்த போன் கண்டக்ஷன் வழியாக போகிறதுனால எந்த பக்கம் அதிகமாக கேட்குதுன்னா அந்த பக்கம்தான். இப்போ ஒருவேளை சிஸ்டர் இந்த காதில் தான் எனக்கு நல்லா கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ போன் வழியாக வேகமாக போகிறதாகவும் ஏர் வழியாக கம்மியாக போகிறதாகவும் அர்த்தம்.
ஸோ விபஸ் டெஸ்ட் லேட்ரலைஸ்ட் டு, ஒருவேளை சிஸ்டர் சொல்கிறாங்க எனக்கு இந்த காதில் தான் நல்லா கேட்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, விபஸ் டெஸ்ட் லேட்ரலைஸ் டு ரைட் இயர் அப்படின்னா ரைட் இயரில் வந்து ஏதோ பெத்தாலஜி இருக்குதுன்னு அர்த்தம், ரைட் இயரில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தபடியாக நம்ம வந்து ஆடியோமெட்ரி, ஆடியோமெட்ரின்னு ஒரு ஸ்கேன் இருக்குது, அது வந்து காதில் ஹெட்செட் மாதிரி மாட்டி அதை சத்தம்லாம் கேட்பாங்க, அது ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நரம்பு பாதிப்பு இருக்குதா இல்லை கண்டக்ஷனில் காதில் ரெண்டு விதமான. ஸோ இந்த விபஸ் டெஸ்ட்டும் ரினிஸ் டெஸ்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்க. விபஸ் டெஸ்ட் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ரினிஸ் டெஸ்ட்டு. ரினிஸ் டெஸ்ட்டில் ஏர் கண்டக்ஷன், அதாவது இது வழியாக சத்தம் நல்லா போகுதா இல்லை பின்பகுதியில், அதாவது இந்த கீழ் பின்னாடி மேஸ்ட்ராய்ட் பாயிண்டில் வச்சாக்கா சத்தம் நல்லா கேட்குதான்னு பார்த்தோம். ரினிஸ் டெஸ்ட். விபஸ் டெஸ்ட் வந்து நெத்தி பொட்டில் நடுவு இடத்துல நம்ம அந்த டியூனிங் போக்கை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு எந்த காதில் நல்லா கேட்டுதுன்னு நம்ம கேட்கணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ரினிஸ் டெஸ்ட் விபஸ் டெஸ்ட்டை எப்படி போடுறதுன்னு பார்க்கணும். ஒரு நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஸ்கூலில், இந்த டெஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் ஊருக்கு போய் உங்கள் ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு இப்போ இந்த டியூனிங் ஃபோர்க்கோட 256 டியூனிங் ஃபோர்க்கோட விலை ஒரு 200 to 300 ருபீஸ் இருக்கும். இதை எல்லோரும் ஒன்று வாங்கி வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் வாங்கி வச்சுட்டு உங்கள் ஊரில் இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, ஏன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஓப்பனிங் கிளாஸில் என்ன சொன்னேன், காது கேட்கும் திறன் குறைவாக இருந்தால் அறிவுத்திறன் வீழ்ச்சி ஏற்படும். ஸோ காது கேளாமல் இருக்கிற குழந்தைங்களை சிறுபருவத்திலேயே கண்டறிந்தால் அவங்களுடைய அறிவுத்திறன் வீழ்ச்சியை நம்ம குறைக்கலாம். ஸோ காது கேளாமல் இருப்பவர்கள் புத்திசாலியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 10 தடவை சொல்லணும் அவங்களுக்கு. எத்தனை தடவை சொல்லணும்? 10 தடவை சொல்லணும். அப்படி இல்லைன்னா செய்கையோடு சொல்லணும், நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம செய்கையில் நம்ம சொல்லணும். இந்த உன்னை நினைத்து படத்தில் அந்த டைரக்டர் ஒருத்தர் வருவார், அவங்க அந்த ஸ்னேகா ஆக்ட்ரஸை வந்து செவிடுன்னு நினச்சிட்டு செய்கையிலே திட்டிகிட்டு இருப்பார், பார்த்துருப்பீங்களா? ஸோ இல்லை நீங்கள் டிவிலையும் நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா டிவி வாசிச்சுட்டே இருப்பாங்க, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க சைடில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபோல் அறிவுத்திறன் வீழ்ச்சி ஏற்பட்டுடும். அதனால் நீங்கள் உங்கள் சொந்த ஊர்களுக்கு போகும் பொழுது, உங்கள் ஊரில் இருக்கிற ஸ்கூல்களுக்கு போகும்போது என்னால் குழந்தைகளோட காதோட கேட்கும் திறனை என்னால் கண்டறிய முடியும் அப்படின்னு நீங்கள் பட்டியலிட்டு, எப்படி பட்டியலிடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட் யார் பண்ணுறாங்க, பெர்ஃபார்ம்டு பை, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஹியரிங் டெஸ்ட், ஹியரிங் டெஸ்ட் அப்படின்னு போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், நேம், அதுக்கப்புறம் ரின்னிஸை காமனாக போட்டுட்டு RINNE அப்பாஸ்ட்ரிஃபி ரின்னிஸ் டெஸ்ட்டு. ரின்னிஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட், அப்புறம் விபஸ் டெஸ்ட், WEBR விபஸ் டெஸ்ட். ஸோ இது ஒருவேளை நம்ம பட்டியலிடுறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க, இந்த பட்டியல் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். ஸோ சீரியல் நம்பர் ஒரு பட்டியலாக இருக்க போகுது, நேம் ஒரு பட்டியலாக இருக்க போகுது, அப்புறம் இந்த ரினிஸ் டெஸ்ட்டை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோம். ஸோ வந்து ரைட்டு லெஃப்டாக பிரிச்சுக்க போகிறோம். உதாரணம் 1, எஸ் உமா அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ ரைட்டில் வந்து ஏர் கண்டக்ஷன் பெட்டர் தேன் போன் கண்டக்ஷன், இதுதான் நார்மலாக இருக்கும். லெஃப்ட்லேயும் ஏர் கண்டக்ஷன் பெட்டர் தேன் போன் கண்டக்ஷன், ரெண்டுத்துலேயுமே ஏர் கண்டக்ஷன் பெட்டர் தேன் போன் கண்டக்ஷன் இருந்ததுன்னா விபஸ் டெஸ்ட் வந்து நாட் லேட்ரலைஸ்டுன்னு வரும். ஒரு உதாரணம், காதில் ஸ்டீல் இருக்குது, ஏ உஷாக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதில் போன் கண்டக்ஷன் பெட்டர் தென் ஏர் கண்டக்ஷன் அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஏர் கண்டக்ஷன் பெட்டர் தென் போன் கண்டக்ஷன், அதான் நார்மலாக இருக்குது, வலது காதில் சீல் பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு இருந்ததுன்னா என்ன ஆகுனா, விபஸ் டெஸ்ட் லேட்ரலைஸ்டு டு ரைட் இயர்னு வரும். எந்த காதில் கேட்கும் திறன் வீழ்ச்சி இருக்குதோ, என்ன சார் இதில் தான் காது கேட்காதுன்றீங்க, இதில் தான் ஓட்டம் இருக்குன்றீங்க, அப்புறம் எதில் கேட்கணும்? ஏன்னா விபஸ் டெஸ்ட் வந்து போன் கண்டக்ஷனில் ஒர்க் பண்ணுற டெஸ்ட்டு. ஸோ ஏர் கண்டக்ஷன் மந்தமாக இருக்கும், காதில் ஓட்டம் இருந்ததுன்னா ஏர் கண்டக்ஷன் மந்தமாக இருக்கும், போன் கண்டக்ஷன் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த காதை கம்பேர் பண்ணால் இதில் போன் கண்டக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த காதில் கேட்கும் திறன் அதிகமாக இருக்கும்.
ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்டை நீங்கள் வச்சுட்டே நம்ம வந்து ஒரு ஸ்கூல் வேறு ஒன்றுமே பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை, டக்கு டக்குன்னு பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 50 பிள்ளைங்களுக்கு பண்ண போகிறீங்க அந்த டெஸ்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும் எடுத்து. ஏன்னா இது புரியறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 5-10 minutes ஆகும். நாங்கள் இது போல் உங்களுக்கு பண்ண போகிறோம், இது போல் வரிசையாக ஒவ்வொருத்தர்ட்டையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா. அதனால் ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குரூப்புக்கு வந்து ஓரியன்டேஷன் கொடுக்கணும். டெஸ்ட்டுக்கு பேரெலாம் சொல்ல தேவையில்லை அவங்கக்கிட்ட. இது போல் நாங்கள் டெஸ்ட்டு பண்ண போகிறோம், இதில் நல்லா காதில் முன்னாடி வச்சா நல்லா கேட்குதா, பின்னாடி வச்சா நல்லா கேட்குதானும் சொல்லணும். மெத்தி போட்டில் வச்சோன்னா எந்த காதில் நல்லா கேட்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். நம்ம ஹாஸ்டலில் நர்சிங் குவார்டர்ஸில் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த ரீனிஸ் டெஸ்ட்டை, விபஸ் டெஸ்ட்டை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி செய்யலாம். பண்ணிவிட்டு ரிப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது காதோடைய எலும்புகள். இதை பார்த்தீங்கன்னா ஒரு லேடி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கா, ஒரு தலை இல்லாத ஒரு லேடி, ஏன்னா இடுப்பு, இது கால், கால் அப்படி ஒரு ஏஞ்சல் போல் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. ஆ என்ன வால் மாதிரியும் தெரியுதுன்றாங்க சிஸ்டர். எஸ், இது மேலியஸ் அப்படின்னு பேர். இது ஐ மீன் இது இன்கஸ்ஸு, இது இன்கஸ், இது மேல் ஒரு நிமிஷம் நான் தப்பாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். எஸ் இதான் மேலியஸ், இது இன்கஸ், இது ஸ்டேபிஸ். மேலியஸ், மேலியஸ்னால் மேலட், சுற்றி மாதிரி இருக்கா, சுற்றி மாதிரியும் இருக்கா, அதனால தான் மேலட் அப்படின்னா சுற்றின் அர்த்தம். அதனால தான் டயபெட்டிக் ஃபுட் பேஷண்ட்ஸ்க்கு ஹேமர் டோ டிஃபார்மிட்டி பற்றி சொல்லியிருப்பேன். எலும்பு இப்படி ஆகிடும், கால் அவங்களுக்கு உணர்ச்சி குறைஞ்சதுனால என்னாகும், அவங்க இது நான் கை காலு நினச்சிக்கோங்க, இப்படி இருக்கும் அவங்களுடைய கட்ட விரல். ஸோ கீழே அவங்களுக்கு தொடு உணர்ச்சி இல்லாதனால இப்படி ஆகிடும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா சுற்றி மாதிரி இருக்கும், அதனால தான் அந்த எலும்புகளுக்கு பேர் மேலட் ஃபிங்கர் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு ஒரு புது வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறேன், மேலட் அப்படின்னு. என்னது மேலட்? மேலட்னா சுற்றி அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மேலட் அப்படின்னா ஏன் மேலியஸ் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, பார்க்குறதுக்கு கைப்பிடியும், இது சுற்றி மாதிரி இருக்கிறதுனால மேலியஸ் அப்படின்னு பேர் வந்தது. இது இன்கஸ், இன்கஸ் அப்படின்னா உளி செதுக்குறாங்க இல்லையா, உளி மாதிரி. ஸோ ஒரு ஸ்கல்ப்சர், ஸ்கல்ப்டர் இருக்காங்கன்னா ஒரு சிற்பியோட கையில் என்ன இருக்குதுன்னா உளி இருக்கும், அந்த உளியை போல் இருக்கிறதுனால இது பேர் இன்கஸ் அப்படின்னு பேர். இது பேர் ஸ்டேபீஸ். ஸ்டேபீஸ்ன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, ஸ்டேபீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குதிரை பயணம் செய்யக்கூடியவங்க கால் வைக்கிறதுக்கான இடம் இது போல் இருக்கும் சைடில். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஷார்ப்பாக இருக்கும். ஸோ குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த கால் வைக்கிறதுலே வைத்த போட்டு அமுக்குவாங்க. அப்புறம் அந்த குதிரை அந்த வழியில் இன்னும் வேகமாக ஓடும். அதுதான் குதிரையோட ஓட்டத்துக்கான காரணம். வெறும் அந்த சாட்டாடி மட்டும் கிடையாது, இதுதான் கால் வைக்கிற இடம். குதிரைக்கு ரெண்டு சைடில் கால் வச்சு ஓட்டுவாங்க. அப்போ அந்த ஓட்டும் பொழுது அது சைடில் முள் மாதிரி இருக்கும். ஸோ குதிரை கொஞ்சம் ஸ்லோவாக போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக இது வயிற்றுக்கிட்ட வைப்பாங்க. ஸோ இது பேர் வந்து மேலியஸ் இன்கஸ் ஸ்டேபீஸ். அதனால தான் இந்த பேர் வந்தது. உடம்பில் உள்ள மிகவும் சின்னதான எலும்புகள், மிகவும் சின்னதான எலும்புகள், 3 pairs of bones. ஸோ இப்போ இந்த மேலியஸ் இன்கஸ் ஸ்டேபீஸ் எப்படி பொருத்தப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அழகாக. இது ஸ்டேபீஸ், இது வந்து ஸ்டேபீஸ், மேலியஸ் இன்கஸ், இது ஆடிட்ரி கெனால், இது ஈஸ்டேஷியன் டியூப், இது மேஸ்ட்ராய்டு ப்ராசஸ். மேஸ்ட்ராய்டு ப்ராசஸ் இது வந்து தேன்கூடு மாதிரி இருக்கா இல்லையா. ஸோ இந்த சத்தம், இந்த ஃபுட் பிளேட் ஆஃப் ஸ்டேபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நேராக வந்து எதில் போய் பொருந்துது அப்படின்னா, காக்லியார் அப்பாரட்டஸில் சத்தத்தை கொண்டு போய் காக்லியார் அப்பாரட்டஸ், காக்லியாலேருந்து அங்கேருந்து நரம்புகள் நேராக மூளைக்கு நடு சென்டருக்கு போகுது. அதனால தான் சில சத்தங்கள் கேட்கும் பொழுது சில மெமரிஸ், சில ஞாபகங்கள் உங்களுக்கு கூட வரும். ஓ இந்த சத்தம் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே. ஒருத்தரோட குரலை வச்சு அடையாளப்படுத்துறது, ரகுவரன் சார் தான் பேசுகிறாரு, மன்சூர் அலிகான் தான் பேசுகிறாரு, மாணிக் பாஷா, ரஜினிகாந்த் தான் பேசுகிறாரு, நம்ம ஈஸியாக அடையாளப்படுத்த முடியும். ஸோ அந்த சத்தம் காது வழியாக விழுந்து மேலியஸ் இன்க ஸ்டேபீஸ் வழியாக போய் அது வந்து காக்லியாருக்கு போய், காக்லியார், காக்லியார் நியூக்ளியஸ், நம்ம மூளையில் உள்ள 8th cranial நியூக்ளியஸ்க்கு போய் அது போய் நமக்கு ஃபஸ்ட்டு இன்புட் கொடுக்குது, ஐயா ஏதோ சத்தம் கேட்குது ஏஞ்சிக்கங்க அலாரம் அடிக்குதுன்னு. அப்புறம் அந்த சத்தம், இது எங்கேயோ கேட்ட சத்தமாக இருக்கே, இந்த குரல் எங்கேயோ ஒழிச்ச குரலாச்சே, ஆ நம்ம மேக்ஸ் வாதியார் தான், வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் எப்படின்னு பார்த்தாலே ஞாபகம் இல்லை சார், கடைசியில் குரலை வச்சு தான் சார் உங்களை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி நம்ம ஸ்கூல் வாதியாருங்களை நம்ம கண்டுபிடிக்கிறது இயல்பு.
அது மாதிரி குரலுக்கு ஒரு ஞாபக சக்தி இருக்கு. அதனால தான் டீச்சிங் மெத்தட், சொல்லிக் கொடுக்கும் மெத்தடும் சும்மா வாசிக்கிறது வேற, அந்த ஆடியன்ஸை அந்த ஸ்டூடெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணி நம்ம சொல்கிற வார்த்தைகளில் ஏற்ற தாழ்வுகள் வைத்து அந்த சப்தங்களில் சில மாற்றங்கள் வைக்கணும். சிலர் கிளாஸ் எடுத்தால் தூக்கம் வர மாதிரி இருக்கும், உதாரணத்துக்கு நான் எடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கலாம். சிலருக்கு கிளாஸ் எடுக்கும்போது உற்சாகமாக இருப்பாங்க, நாளைக்கே நான் போயிட்டு டியூனிங் ஃபோர்க் வாங்க போகிறேன், ரோட்டில் நின்று பஸ் ஸ்டாண்டில் இறங்குறவங்க பஸ்ஸில் இறக்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆர்வக்கோளாராக மாறுறவங்களும் இருப்பாங்க. ஸோ சொல்ல முடியாது. ஸோ இதுதான் அந்த சப்தங்கள் போகிற விதம். ஸோ இந்த ஸ்டேபிஸ் எப்படி மீனிங் வந்தது இதுக்கு தெரியுதா? ஸோ குதிரை சவாரி செய்யக்கூடியவங்க இதில் பார்த்திங்கன்னா இவர் குதிரை சவாரி செய்துக்கிட்டு இருக்காரு. இந்த குதிரை சவாரி செய்கிறவர் இந்த கால் வைக்கிறதுக்கான இடம், இது நேராக அந்த ஹார்ஸோட வயிற்றில் போய் இடிக்கும். ஸோ இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தெரியுதா ஷார்ப்பாக ஒன்று இருக்குது, உள்ளே மாட்டியிருக்காங்க. ஸோ அந்த குதிரை வேகமாக ஓடலைன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு அதை இது குத்தும் முதல்ல, அப்புறம் அது பரண்டிக்கிட்டே இருக்கும், அப்போ அந்த குதிரை வேகமாக ஓடும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அந்த ஸ்டிரப். ஸோ இன்னும் ஒரு க்ளோஸ் இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கால் வைக்கிற இது வந்து பைக்கில் வர ஃபுட்ரெஸ்ட் மாதிரி தான். ஸோ இப்போ இதுக்கு ஏன் மேல் இப்போ ஸ்டேபிஸ்ன்னு பேர் வந்ததுன்னு தெரியுதா? ஸ்டேபிஸ்னா ஸ்டிரப், தமிழில் அங்கவடி. எங்கவடி? அங்கவடி அப்படின்னு அர்த்தம். எஸ் சரி, நம்ம இவ்வளோ நேரம் இயரை ரொம்ப நிதானமாக, ஸோ இயரையே ரெண்டு கிளாஸாக எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா வெஸ்டிபிளோ காக்லியர் அப்பாரட்டஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ வெஸ்டிபிள் வந்து நம்மளுடைய பேலன்ஸை நிர்ணயிக்கிறதும், காக்லியா வந்து நம்மளுடைய கேட்கும் திறனை நிர்ணயிக்கிற ஒரு கருவிங்கிறதுனால வெஸ்டிபுலோ காக்லியர் அப்பாரட்டஸ். நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த காக்லியா எப்படி இந்த மிடில் கிரேனியல் ஃபோஸால் எப்படி இந்த காக்லியா பொருத்தப்பட்டிருக்குது, அதுக்கப்புறம் இந்த நத்தை எப்படி வேலை செய்யுது, இந்த நத்தையில் என்ன தான் பொருத்தப்பட்டிருக்குது, உள்ள காதில் கேட்கும் திறன் நரம்புகள் எப்படி இருக்குது, அதுக்குள்ளே எப்படி அந்த லிம்ஃபு எண்டோலிம்பாட்டிக் ஃப்ளூயிட் எப்படி போகுது, அதனால் சப்தங்கள் எப்படி வருது, அந்த வெளியில் கேட்குற சப்தங்கள் எலக்ட்ரிக் சிக்னல்ஸாக மாறி எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் காதுக்கு போய் அதுலேருந்து பிரெயினுக்கு போய் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம மேண்டிபிள் அதை பற்றிலாம் வரத்துக்கு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும். ஸோ ஹாவ் அ நைஸ் டே. மற்றும் நாளைக்கு ஏர்லி மார்னிங், நாளைக்கு சண்டே இருந்தாலும் நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இருக்குது, மார்னிங் 6 to 7 ஆஸ் யூஷுவல் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.